சாட்டப்பட்ட ஒருவனை பிடித்து நீங்கள் விசாரணை செய்வதற்கு முன்பாக அந்த நபர் இதற்கு முன்னால் எத்தனை நாட்கள் வேலை இல்லாமல் இருந்தான் என்று நீங்கள் கேட்டதுண்டா? அவனுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கின்றனர் என்றோ, வாரத்தில் எத்தனை நாட்கள் அவனது குடும்பத்திற்கு உணவு கிடைத்தது என்றோ நீங்கள் விசாரித்திருக்கிறீர்களா? அவனது குடும்பம் எத்தனை நாட்கள் பட்டினி கிடந்தார்கள் என்பதாவது உங்களுக்கு தெரியுமா? இது குறித்து எதுவும் தெரியாமல் மிக எளிதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவனை நீங்கள் சிறையில் அடைத்து விடுகிறீர்கள். ஆனால் கோடிக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையடிப்பவர்களையும் மக்களின் உரிமைகளை சுரண்டுபவர்களையும் ஒரு நாளும் நீங்கள் சிறையில் அடைக்க மாட்டீர்கள். இதுதான் உங்கள் சட்டம். 1953 ஆண்டு கியூபாவில் அரசுக்கு எதிராக இராணுவ தாக்குதல் நடத்தி கைதான ஃபிடல் காஸ்ட்ரோ அதிகார வர்க்கத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் ஆற்றிய உரையின் சிறு பகுதி இது. இந்த உரை ஆற்றப்பட்டு இந்த கேள்விகள் கேட்கப்பட்டு 65 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் சுரண்டுபவர்கள் மட்டும் ஏன் இப்போதும் தப்பித்துக் கொள்கிறார்கள்? சுரண்டப்படுபவர்கள் மீது மட்டும் ஏன் சட்டம் தன் கடமையை தவறாமல் செய்கிறது என்ற இந்த கேள்விகள் இன்று வரை தொடர்ந்து கேட்கப்பட்டே வருகின்றன. ஆனால் அதிகார வர்க்கத்திற்கு எதிராக அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்ததோடு நின்றுவிடாமல் அதற்கான காரணங்களை கண்டறிந்து தன் தாய்நாட்டில் உழைக்கும் வர்க்கத்தினருக்கான ஆட்சியை நிறுவவும் செய்தவர் ஃபிடல் காஸ்ட்ரோ. அவர் எவ்வாறு அத்தகைய உழைக்கும் வர்க்கத்தினருக்கான ஆட்சியை நிறுவினார்? ஃபிடல் காஸ்ட்ரோ என்ற பெயர் எப்படியெல்லாம் அமெரிக்காவை ஆட்டம் காண வைத்தது? கியூப விடுதலை போரில் சேகுவாராவின் பங்கு எத்தகையது? அமெரிக்கா என்கிற வல்லாதிக்க நாடு கொடுத்த தொடர் தொல்லைகளை கியூபா என்கிற சிறிய நாட்டால் எப்படி சமாளிக்க முடிந்தது என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக அமைகிறது இந்த தொகுப்பு. ஜமைக்கா என்ற ஒரு நாடு இருப்பதை பலர் அறிந்து வைத்திருப்பதற்கு எப்படி உசேன் போல்ட் என்கிற ஒற்றை தடகள வீரன் காரணமோ, அதேபோல கியூபா என்கிற பெயர் பலருக்கு பரிச்சயமாய் இருப்பதற்கு காரணமானவர் புரட்சியாளர் ஃபிடல் காஸ்ட்ரோ. கியூபாவில் 1926 ஆகஸ்ட் 13 பிறந்த ஃபிடல் காஸ்ட்ரோவின் தந்தையான ஏஞ்சல் ராஷ் காஸ்ட்ரோ உலகின் மிகப்பெரிய பண்ணை உரிமையாளர். அவருடைய கரும்பு தோட்டங்களில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வழங்கும் அளவிற்கு அவர் பெரும் செல்வந்தராக இருந்து வந்தார். ஆனால் 1930களில் கியூபாவில் ஏற்பட்ட பெரும் பொருளாதார நெருக்கடி அவரையும் பெரிதும் பாதித்தது. இதனால் காஸ்ட்ரோவும் அவரது சகோதர சகோதரிகளும் சாண்டியாகோ டி கியூபாவிற்கு சென்று தங்களது குடும்ப நண்பர் ஒருவர் வீட்டில் தங்கி படிக்க வேண்டிய நிலை உருவானது. அங்கு இருந்தபடியே தனது ஆரம்ப கல்வியை முடித்த காஸ்ட்ரோ 1941 பெலன் கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வியையும் நிறைவு செய்தார். கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் 2nd உலகப் போர் தீவிரம் அடைந்திருந்ததால் முதலாளித்துவம் கம்யூனிசம் போன்ற வார்த்தைகளில் காஸ்ட்ரோவுக்கு பரிச்சயம் ஏற்பட்டிருந்தது. உயர்கல்வியை முடித்த கையோடு ஹவானா பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பை தேர்ந்தெடுத்தார் காஸ்ட்ரோ. அப்போது அங்கு பயின்ற மாணவர்கள் மத்தியில் 2 கட்சிகள் பெரும் செல்வாக்கை பெற்றிருந்தன. ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சி, மற்றொன்று ஜோஸ் மார்த்தி என்கிற கியூப புரட்சியாளரின் கொள்கைகளை தலைமையேற்று இயங்கி வந்த ஆர்த்தடோக்ஸோ என்கிற கட்சி. கல்லூரியில் புதிதாக சேர்ந்திருந்த காஸ்ட்ரோவை இரண்டாவதாக சொன்ன ஆர்த்தடோக்ஸோ கட்சியும் அதன் கொள்கைகளும் தான் பெரிதாக கவர்ந்தன. எனவே அக்கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார் காஸ்ட்ரோ. அடுத்த ஆண்டே நடைபெற்ற கல்லூரி தேர்தலில் ஆர்த்தடோக்ஸோ கட்சி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது. அதற்கு முக்கியமான காரணமாக காஸ்ட்ரோவின் பிரச்சாரம் மற்றும் களப்பணி ஆகியவை அமையவே குறுகிய காலத்திலேயே கல்லூரியில் பிரபலமானார் காஸ்ட்ரோ. நாளுக்கு நாள் மாணவர்கள் மத்தியில் காஸ்ட்ரோவின் ஆதரவு பெருகத் தொடங்கியது. அதன் பயனாக எதிரிகளும் உருவானார்கள். எப்படிப்பட்ட எதிரிகள் என்றால், கல்லூரிக்கு புத்தகங்கள் மதிய உணவு கொண்டு செல்வதைப் போல மறக்காமல் துப்பாக்கி ஒன்றையும் கொண்டு சென்றே ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு காஸ்ட்ரோவை தள்ளும்படியான எதிரிகள். துப்பாக்கியுடனான ஸ்பரிசம், பரிச்சயம், காதல் எல்லாம் காஸ்ட்ரோவுக்கு அதிகரிக்கத் தொடங்கியது. இதனிடையே கம்யூனிசம் என்றால் என்ன, முதலாளி தொழிலாளி தொழிலாளி வர்க்கம் என்றால் என்ன, லத்தீன் அமெரிக்க நாடுகளில் அமெரிக்கா நடத்தி வரும் அடாவடி நடவடிக்கைகள் என்னென்ன என்பதை ஒவ்வொன்றாக அறிந்து கொண்டார். கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின் போன்றவர்களின் எழுத்துக்களை தொடர்ந்து வாசித்தார். விளைவு, பாட்டாளி வர்க்கத்தினருக்கு துணையாக நிற்பவராக அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க நாடுகளின் எதிரியாக ஒரு முழுமையான புரட்சியாளனாக உருமாறியிருந்தார் ஃபிடல் காஸ்ட்ரோ. அப்போது கியூபாவை பட்டிஸ்டா என்பவர் ஆட்சி செய்து வந்தார். பெயருக்குத்தான் அவர் அதிபராக இருந்து வந்தார். அவருக்கு பின்னாலிருந்து கியூபாவை யதார்த்தத்தில் ஆட்சி செய்தது அமெரிக்காவும் அது நடத்தி வந்த யுனைடெட் ஃப்ரூட்ஸ் என்கிற கம்பெனியும் தான். இந்தியாவில் எப்படி இங்கிலாந்து அரசு கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஒன்றை தொடங்கி இந்தியாவை ஆட்சி செய்ததோ, அதேபோல தென்னமெரிக்க நாடுகளில் யுனைடெட் ஃப்ரூட்ஸ் என்கிற நிறுவனத்தை தொடங்கி அந்நாடுகளை மறைமுகமாக ஆட்சி செய்து வந்தது அமெரிக்கா. தன் தாய்நாடான கியூபாவில் தற்போது நிலவும் இழிவான நிலை இனியும் தொடரக்கூடாது என்று முடிவு செய்தார் காஸ்ட்ரோ. பட்டிஸ்டா அரசை அடித்து விரட்டி கியூபாவில் நடைபெறும் அமெரிக்கர்களுக்கான ஆட்சியை அப்புறப்படுத்தி கியூபர்களுக்கான உண்மையான ஆட்சியை நடத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். அதுவரை தான் உறுப்பினராக இருந்து வந்த ஆர்த்தடாக்ஸ் கட்சி தான் கொண்ட கொள்கையில் இருந்து விலகி
தவறான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக உணர்ந்தார் காஸ்ட்ரோ. தனது சித்தாந்தத்திற்கும் கியூப விடுதலைக்கும் ஏற்றதாக இனி இந்த கட்சி இருக்கப்போவதில்லை என்று முடிவெடுத்த காஸ்ட்ரோ 1952 அக்கட்சியில் இருந்து விலகினார். இனியும் காலம் தாழ்த்தாமல் பட்டிஸ்டா அரசுக்கு எதிராக ஆயுத புரட்சி செய்வது என்று தீர்மானித்தார் காஸ்ட்ரோ. அந்த நேரத்தில் அவரின் கருத்துக்கு ஒத்த கருத்துடைய 50 குறைவானவர்கள் மட்டுமே அவருடன் இருந்தனர். இருந்தும் மனம் தளராமல் உடன் இருப்பவர்களுக்கு பெட்ரோ மெரிட் என்பவரை கொண்டு ஆயுத பயிற்சி வழங்க ஏற்பாடு செய்தார் காஸ்ட்ரோ. காஸ்ட்ரோவின் திட்டம் மிக எளிமையானது. மொன்கடா பகுதியில் உள்ள ராணுவ தளத்தை கைப்பற்ற வேண்டும், அதனைத் தொடர்ந்து அரசை கைப்பற்ற வேண்டும். இதனை கேட்க மிக எளிமையானதாக தோன்றலாம். ஆனால் போதிய ஆயுதங்கள் இல்லாத சூழலில் மிக குறைவான ஆட்களே உள்ள நிலையில் ஒரு அரசையே எதிர்த்து போர் செய்வது என்பது அத்தனை சுலபமானதல்ல. இதனை காஸ்ட்ரோவும் உணர்ந்தே இருந்தார். இத்தனைக்கும் பட்டிஸ்டாவின் அரசுக்கு பின்னால் அமெரிக்கா வேறு இருந்தது. பட்டிஸ்டா அரசுக்கு எதிராக புரட்சி நடத்துவதற்கான நாளும் குறிக்கப்பட்டது. 1953 ஜூலை 26 ராணுவ தளத்தை தாக்கி கைப்பற்றுவது என முடிவானது. மொன்கடா ராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்த காஸ்ட்ரோவின் படை முழுவீச்சில் தயாரானது. மொத்தம் 165 காஸ்ட்ரோவின் படையில் இருந்தனர். யார் யார் எந்த திசையில் இருந்து எந்தெந்த பகுதிகளை தாக்க வேண்டும் என தனது தோழர்களுக்கு துல்லியமாக விளக்கியிருந்தார் காஸ்ட்ரோ. குறிக்கப்பட்ட நாளும் வந்தது. 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்த ஜூலை 26 என்று பெயரிடப்பட்டிருந்த காஸ்ட்ரோவின் புரட்சி படை மொன்கடா ராணுவ தளத்தை வந்தடைந்தது. உள்ளே நுழைய தக்க சமயம் வந்ததும் தனது படையினரை முன்னேறும்படி உத்தரவு பிறப்பித்தார் காஸ்ட்ரோ. ஆரம்பத்தில் திடீர் தாக்குதலை எதிர்பாராத ராணுவ தளத்தில் இருந்த ராணுவ வீரர்கள் சற்று நிலைகுலைந்தனர். ஆனால் விரைந்து சுதாரித்துக் கொண்ட அவர்கள் காஸ்ட்ரோவின் குழுவினர் மிரளும்படியான எதிர்த்தாக்குதலை வெளிப்படுத்தினர். காஸ்ட்ரோவின் தோழர்கள் பலரை கண்மூடித்தனமாக சுட்டுக் கொண்டனர். நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த பிடல் காஸ்ட்ரோ பின்வாங்க முடிவு செய்தார். ஆனால் அதற்குள் காஸ்ட்ரோவின் நண்பர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருந்தனர். மேலும் பலர் ராணுவ வீரர்களின் தோட்டாக்களுக்கு இரையாகியிருந்தனர். காஸ்ட்ரோ தனது சில நண்பர்களுடன் இணைந்து தற்காப்புக்கு தேவையான ஆயுதங்களை கைப்பற்றிக் கொண்டு ராணுவ வீரர்களின் கையில் சிக்காமல் பாதுகாப்பான இடத்திற்கு தப்பிச் சென்றார். ஆனால் காஸ்ட்ரோ சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டதாக மறுநாளே பட்டிஸ்டா அரசு அறிவித்தது. மேலும் அவசர நிலையை பிறப்பித்து உத்தரவிட்டது. தான் இறந்துவிட்டதாக செய்திகள் பரவிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் காஸ்ட்ரோ தனது தோழர்களுடன் பாதுகாப்பான இடம் தேடி மலைப்பாங்கான பகுதிகளில் பயணித்துக் கொண்டிருந்தார். காஸ்ட்ரோவின் குழுவினருக்கு குடியானவர் ஒருவர் தனது இல்லத்தில் அடைக்கலம் வழங்கினார். ஆனால் அந்த இடத்தை சரியாக தேடிப்பிடித்து போலீசார் சுற்றி வளைத்தனர். மொன்கடாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் தனது நண்பர்கள் பலரை இழந்திருந்த காஸ்ட்ரோ தற்போது மீண்டும் தாக்குதல் நடத்தி எஞ்சியுள்ளவர்களையும் இழக்க விரும்பவில்லை. போலீசாரிடம் சரணடைய காஸ்ட்ரோ சம்மதித்தார். அவருடைய தோழர்களும் கைது செய்யப்பட்டனர். செப்டம்பர் 21 மொன்கடா தாக்குதல் தொடர்பான நீதிமன்ற விசாரணை நடைபெற்றது. எந்த இடத்தில் காஸ்ட்ரோ தனது தோழர்களுடன் தாக்குதல் நடத்தினாரோ அதே ராணுவ தளத்தில் விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கில் தங்கள் தரப்பில் வேறு வழக்கறிஞர்கள் வாதாடினார். சரிவராது என்று முடிவெடுத்த காஸ்ட்ரோ தானே வழக்கறிஞராக களமிறங்கினார். தன் மீதான தேச விரோத குற்றச்சாட்டுக்கு அப்போது பதிலளித்த அவர், தாங்கள் தாய்நாட்டின் மீது பற்றில்லாதவர்களாக இருந்தால் எங்கள் சுகபோக வாழ்க்கையில் கவனம் செலுத்தியிருப்போம். தாய்நாட்டின் மீதான பற்று காரணமாகவே சர்வாதிகார ஆட்சியில் இருந்து நாட்டு மக்களை காக்க விரும்புகிறோம் என பேசிய காஸ்ட்ரோ பட்டிஸ்டா அரசு மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். காஸ்ட்ரோ வெளிப்படுத்திய அபார வாத திறமையின் பலனாக குற்றம் சாட்டப்பட்ட அவருடைய 122 தோழர்களில் 93 விடுதலை செய்யப்பட்டனர். எஞ்சியவர்களில் பலருக்கு 13 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. காஸ்ட்ரோவுக்கு 15 சிறை தண்டனை விதிக்கப்பட்டு ஃபைன்சீவில் அவர் சிறை வைக்கப்பட்டார். இந்நிலையில் கியூபாவில் தேர்தல் நடைபெற்றது. நடத்த வேண்டுமே என்பதற்காக வலிந்து நடத்தப்பட்ட தேர்தல் அது. பட்டிஸ்டா அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார். பட்டிஸ்டாவின் சர்வாதிகார ஆட்சி எப்போதும் போல் தொடர்ந்தது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அரசுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட தொடங்கினர். அப்போது காஸ்ட்ரோவை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற முழக்கங்களும் எழுந்தன. போராட்டங்களை எதிர்கொள்ள முடியாத பட்டிஸ்டா அரசு காஸ்ட்ரோவை விடுதலை செய்வதாக அறிவித்தது. 1955 மே 15 பிடல் காஸ்ட்ரோ விடுதலையாகி வெளியே வந்தார். பைன்ஸ்தீவில் இருந்து தலைநகர் அமானா வந்த அவரை திரளான மக்கள் கூடி உற்சாகமாக வரவேற்றனர். சிறையில் இருந்த போதும் சரி, விடுதலையாகி வெளியே வந்த போதும் சரி, காஸ்ட்ரோவின் மனதில் ஓடிக்கொண்டிருந்த ஒரே எண்ணம் அடுத்த தாக்குதலை எப்போது நடத்தலாம் என்பதே. கியூபாவில் பட்டிஸ்டாவின் பார்வையில் இருந்தபடி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது இயலாத காரியம் என்று உணர்ந்த அவர் மெக்சிகோ சென்று அங்கிருந்து தனது அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கலாம் என்று முடிவெடுத்தார். 1955 ஜூலை 8 மெக்சிகோ சென்றடைந்தார் காஸ்ட்ரோ.
முந்தைய தனது தாக்குதலின் போது நிகழ்ந்த தவறுகள் ஏற்பட்ட குளறுபடிகள் குறித்து மீண்டும் மீண்டும் யோசனை செய்தார். தாக்குதலுக்கு மிக குறைவான ஆட்களே இருந்தது, போதிய ஆயுதங்கள் இல்லாதது, சரியான நேரத்தில் தாக்குதல் நடத்தாதது போன்றவை முன்கடா தாக்குதல் தோல்வியடைந்ததற்கான காரணங்கள் என்று கண்டறிந்தார். பெரிய அளவிலான இராணுவத்தை வீழ்த்த வேண்டும், அதுவும் குறைவான ஆட்கள் மற்றும் குறைவான ஆயுதங்களை கொண்டு. இதற்காக அவர் இந்த முறை தேர்ந்தெடுத்த யுக்தி கொரில்லா போர் எனப்படும் மறைந்திருந்து தாக்குதல் நடத்தும் முறையை. எதிரிகள் எதிர்பாராத நேரத்தில் அவர்களை தாக்கி நிலைகுலைய செய்து வெற்றி பெறும் முறை. கொரில்லா தாக்குதல் குறித்த பயிற்சி பெற அவர் தேர்ந்தெடுத்தது மெக்சிகோவில் வசித்து வந்த கியூபரான ஆல்பர்டோ பேயோ என்பவரை. கொரில்லா தாக்குதல் முறையில் சிறந்து விளங்கிய பேயோ தனக்கும் தன் குழுவினருக்கும் பயிற்சி அளித்தார். பட்டிஸ்டா அரசை எதிர்த்து போரிடுவது சுலபமாக இருக்கும் என்று எண்ணினார் காஸ்ட்ரோ. பேயோவிடம் உரிய முறையில் பயிற்சி பெற்று சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் பட்டிஸ்டா அரசை அடிக்க வேண்டும். அந்த அடி பட்டிஸ்டாவிற்கும் அமெரிக்காவிற்கும் மரண அடியாக இருக்க வேண்டும் என்று கருதினார் காஸ்ட்ரோ. அடுத்த தாக்குதலுக்கான திட்டம் தயாரானது. காஸ்ட்ரோவின் சகோதரர் ரால் உள்ளிட்டோர் கியூபாவிலிருந்து ஒருவர் பின் ஒருவராக மெக்சிகோ வந்து சேர்ந்தனர். கொரில்லா பயிற்சி வழங்குவதற்கு என்றே பிரத்யேகமான இடம் ஒன்று தேர்வு செய்யப்பட்டு இரவு பகலாக பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த சூழலில் மெக்சிகோவில் அர்ஜென்டினாவை சேர்ந்த இளைஞர் ஒருவரும் வசித்து வந்தார். அவரும் கம்யூனிஸ்ட சித்தாந்தங்களால் ஈர்க்கப்பட்டவராகவும் அமெரிக்கா போன்ற முதலாளித்துவ நாடுகளுக்கு எதிரானவராகவும் இருந்தார். அவர் பெயர் எர்னஸ்டோ குவாரசெர்னா லிஞ்ச், சுருக்கமாக எர்னஸ்டோ சேகுவேரா. அவருக்கும் ரால் காஸ்ட்ரோவிற்கும் நட்பு ஏற்பட்டது. அதன் மூலமாக பிடல் காஸ்ட்ரோவை சந்திக்கும் வாய்ப்பை அவர் பெற்றார். காஸ்ட்ரோ குறித்தும் முன்கடா தாக்குதல் குறித்தும் சேகுவேரா முன்னமே கேள்விப்பட்டிருந்தார். பிடல் காஸ்ட்ரோவுடனான சந்திப்புக்கு பின்னர் காஸ்ட்ரோவின் போராட்டத்திற்கு உறுதுணையாக இருப்பதென்றும் அமெரிக்காவிற்கு தக்க பதிலடி கொடுத்து கியூபாவில் பாட்டாளி வர்க்கத்தினருக்கான ஆட்சியை அமைப்பது என்றும் உறுதிபூண்டார். பயிற்சி பெறும் படலம் முழுவீச்சில் நடைபெற்றது. பேயோ துரோணராக செயல்பட்டு அனைவருக்கும் சிறந்த கொரில்லா பயிற்சியை அளித்தார். கொரில்லா முறையிலான தாக்குதலுக்கு பொதுமக்களின் ஆதரவும் மிக முக்கிய காரணி என்பதால் கியூபாவில் இருந்த காஸ்ட்ரோவின் ஆதரவாளர்கள் பொதுமக்களை புரட்சிக்கு தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். பட்டிஸ்டா அரசுக்கு எதிராக உச்சபட்ச கோபத்தில் இருந்த கியூப மக்கள் காஸ்ட்ரோவுக்கு தங்களின் முழு ஆதரவை அளிக்க தயாராக இருந்தனர். காஸ்ட்ரோவின் புரட்சி குழுவில் தென்னமெரிக்காவின் பல நாடுகளைச் சேர்ந்த போராளிகள் இடம்பெற்றிருந்தனர். பல பகுதிகளிலிருந்து நிதி திரட்டப்பட்டு ஆயுதங்கள் வாங்கப்பட்டன. காஸ்ட்ரோவின் படை தாக்குதலுக்கு 100% தயாராகி இருந்தது. கியூபா செல்ல வேண்டும், அங்குள்ள மக்களின் உதவியுடன் அரசு படைக்கு எதிராக கொரில்லா போர் நடத்த வேண்டும், பட்டிஸ்டா தலைமையிலான அரசை இருந்த இடம் தெரியாமல் செய்ய வேண்டும், அவ்வளவுதான் பாக்கி. மெக்சிகோவிலிருந்து கடல் மார்க்கமாக கியூபா சென்று தாக்குதல் நடத்துவது என்று திட்டமிடப்பட்டது. எனவே அதற்காக கிராண்ட்மா என்கிற படகு விலைக்கு வாங்கப்பட்டது. எல்லாம் தயாரானதும் 1955 நவம்பர் 25 காஸ்ட்ரோ தலைமையிலான புரட்சி படை மெக்சிகோவிடம் விடைபெற்றுக் கொண்டு கியூபா நோக்கி பயணித்தது. கிராண்ட்மா படகில் அதிகபட்சம் 30 மட்டுமே பயணம் செய்யலாம் என்ற நிலையில் 81 பயணம் மேற்கொண்டனர். அதிக அளவிலான உணவு மூட்டைகள், ஆயுத மூட்டைகள் வேறு படகில் ஏற்றப்பட்டிருந்தன. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக இருங்கள், உங்கள் அனைவரையும் பத்திரமாக நான் கியூபா கொண்டு போய் சேர்க்கிறேன் என்பது போல அந்த கிராண்ட்மா படகு இரவு பகலாக இடி, மழை, மின்னல் போன்றவற்றை கடந்து அனைவரையும் கியூபாவின் சியரா மேஸ்த்ரா மலைப்பகுதிகளுக்கு அருகே கொண்டு போய் சேர்த்தது. காஸ்ட்ரோ மற்றும் அவரின் குழுவினரின் வருகை முன்பே அறிந்திருந்த பட்டிஸ்டாவின் படையினர் துப்பாக்கி தோட்டாக்களை கொண்டு அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பை அளித்தனர். ஆனால் அந்த தாக்குதலிலிருந்து எளிதாக தப்பிய போராளிகள் சியரா மேஸ்த்ராவின் மரங்கள் அடர்ந்த மலைப்பகுதி வழியாகவும் கரும்பு காடுகள் வழியாகவும் பயணித்தனர். இடையில் பல கியூப இராணுவத்தினரை பல இடங்களில் எதிர்கொண்ட ஜூலை 26 குழுவினர் எதிர்த்தாக்குதலை தொடர்ந்தபடியே லாப்ளேட்டா பகுதியில் உள்ள இராணுவ முகாமை நோக்கி பயணித்தனர். இராணுவ முகாமில் உள்ள ஆயுதங்களை கைப்பற்றிவிட்டாலே குறிப்பிடத்தக்க வெற்றி கிடைத்துவிட்டதாக அர்த்தம் என்பதால் அதனை சுற்றி வளைத்து அதிரடி தாக்குதல் நடத்தினர். முகாமை கைப்பற்ற அதிக நேரம் பிடிக்கவில்லை, முகாம் புரட்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் வந்தது. காஸ்ட்ரோவின் குழுவினர் ருசித்த பெரிய அளவிலான முதல் வெற்றி அது. அடுத்தடுத்து பலகட்ட தாக்குதல்களுக்கு போராட்டங்களுக்கு பின்னர் சியரா மேஸ்த்ராவின் பல பகுதிகள் போராளிகளின் கட்டுப்பாட்டில் வந்திருந்தன. காஸ்ட்ரோவின் சகோதரர் ரால் ஒரு முனையில் வீரம் செறிந்த தாக்குதல்களை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் என்றால், மறுமுனையில் சேகுவேரா தனது குழுவினருடன் பட்டிஸ்டாவின் படையை பந்தாடி கொண்டிருந்தார். இதற்கிடையே பல அமைப்புகள் இயக்கங்கள் காஸ்ட்ரோவின் புரட்சிக்கு ஆதரவு தெரிவித்தன. ஒவ்வொரு நகரமாக கைப்பற்றியபடி காஸ்ட்ரோ குழுவினர் முன்னேறினர். நிலைமை கைமீறி போவதை உணரத் தொடங்கினார் பட்டிஸ்டா. இன்னும் சில நாட்களில் புரட்சி முழுமையான வெற்றி பெறும் சூழல் உருவானது. ஓரளவிற்கு உலக வரலாற்றை அறிந்திருந்த பட்டிஸ்டா புரட்சியாளர்களின் கையில் தான் சிக்கினால் என்ன ஆவோம் என்பதை யூகித்திருந்தார். எனவே சற்றும் தாமதிக்காமல் காண்டில்லோ என்பவரிடம் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு கியூபாவை விட்டு நடையை கட்டினார். புதிய தலைவராக நியமிக்கப்பட்ட காண்டில்லோ நமக்கு எதற்கு வம்பு என்பது போல
தன் பங்கிற்கு வேறு ஒரு நபரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அவரும் தப்பியோடினார். இராணுவ வீரர்களின் குழுக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக காஸ்ட்ரோவின் படையில் இணைந்தன. வரலாற்று சிறப்புமிக்க அந்த புரட்சி மகத்தான வெற்றி பெற்றது. அதுவரை முதலாளித்துவ வர்க்கத்தினரின் நன்மைக்காக மட்டுமே நடைபெற்று வந்த ஆட்சி அகற்றப்பட்டு பாட்டாளி வர்க்கத்தினருக்கான புதிய ஆட்சி அமைய உள்ளதை எண்ணி கியூப மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். கியூபா விழாக்கோளம் பூண்டது. 1959 ஜனவரி 6 காஸ்ட்ரோ தனது தோழர்களுடன் தலைநகர் ஹவானாவை வந்தடைந்தார். சாலையின் இருபுறமும் திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வெற்றி முழக்கங்களை எழுப்பினர். பிடல் காஸ்ட்ரோ, ரால் காஸ்ட்ரோ, சேகுவேரா உள்ளிட்ட புரட்சியாளர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உலகின் மற்ற நாடுகளில் வசித்து வந்த பாட்டாளி மக்கள், உழைக்கும் வர்க்கத்தினர் காஸ்ட்ரோவின் வெற்றியை தங்களுக்கு கிடைத்த வெற்றியாகவே கருதினர். கியூபாவின் ராணுவ தளபதியாக பிடல் காஸ்ட்ரோ பொறுப்பேற்றுக் கொண்டார். சேகுவேரா தொழில்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொள்ள முக்கிய தோழர்கள் பிறருக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்டன. இந்த சூழலில் அமெரிக்கா பெரிதாக எந்த எதிர்வினையையும் ஆற்றவில்லை. கியூபாவில் நடப்பதை அமைதியாக வேடிக்கை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தது. கியூபாவின் புதிய அரசை அமெரிக்கா அங்கீகரிக்கவும் செய்தது. இது ஒரு வகையான அமெரிக்காவின் ராஜதந்திரம் என்று விமர்சனம் எழுந்தது. இந்த இடத்தில் குறிப்பிட வேண்டிய ஒன்று, காஸ்ட்ரோ அதுவரை தன்னை கம்யூனிஸ்ட் என்றோ அமைக்கப்பட்டுள்ள புதிய அரசு கம்யூனிச அரசு என்றோ ஒருபோதும் அறிவிக்கவில்லை. இது குறித்து விளக்கம் அளித்த அவர், இது ஒரு கம்யூனிச போராட்டம் என்று அறிவித்திருந்தார் இந்த அளவிற்கு பொதுமக்களின் ஆதரவு கிடைத்திருக்காது என்று தெரிவித்தார். மேலும், பொதுமக்களுக்கு கம்யூனிசம் குறித்தும் மார்க்சியம் குறித்தும் முதலில் கற்றுக் கொடுக்க வேண்டும், ஆனால் நாம் கற்றுக் கொடுப்பது கம்யூனிசம் தான், மார்க்சியம் தான் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்த கூடாது என்று கூறினார். பொதுமக்களுக்கு அனைத்து துறைகள் சார்ந்த அடிப்படை கல்வி கற்பிக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு புதிய அரசின் மீதான நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்றது. புதிய அரசை அமைத்தாகிவிட்டது. சீர்திருத்த பணிகளையும் தொடங்கியாகிவிட்டது. இன்னும் அமெரிக்காவிற்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்காமல் இருந்தால் எப்படி என்று யோசித்த காஸ்ட்ரோ முதலாளித்துவத்திற்கு எதிரான தனது பணிகளை தொடங்கினார். அமெரிக்க சர்க்கரை ஆலைகளுக்கு சொந்தமான லட்சக்கணக்கான நிலங்கள் அரசால் கைப்பற்றப்பட்டன. லத்தீன் அமெரிக்க நாடுகளில் தனி ராஜ்யம் செலுத்தி வந்த யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனத்திற்கு சொந்தமான நிலங்கள் பிடுங்கப்பட்டன. அமெரிக்க எண்ணெய் நிலையங்கள், வங்கிகள் உள்ளிட்ட பலவும் நாட்டுடைமையாக்கப்பட்டன. தனக்கு பாதகமான காஸ்ட்ரோவின் இத்தகைய சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்தது. நீ கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்துக் கொண்டே இரு. உழைக்கும் மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்பதைப் போல காஸ்ட்ரோ அரசு தனது பணியை தொடர்ந்து வந்தது. கைப்பற்றப்பட்ட நிலங்கள் கியூபா மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன. கியூப மக்களின் வாழ்க்கை தரம் மெல்ல மெல்ல மேலோங்க தொடங்கியது. பொறுத்து பொறுத்து பார்த்த அமெரிக்கா தன் தரப்பிலான எதிர் நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியது. இதன் முதல் கட்டமாக கியூபாவிலிருந்து சர்க்கரை இறக்குமதியை அமெரிக்கா நிறுத்திக் கொண்டது. கியூபாவின் சர்க்கரையை வாங்க வேண்டாம் என தனது நட்பு நாடுகளையும் கேட்டுக்கொண்டது. கியூபா மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டது. இதனால் கியூபாவில் உற்பத்தி செய்யப்பட்ட சர்க்கரையானது வாங்க ஆளில்லாமல் மலை போல குவிய தொடங்கியது. இது குறித்து கியூபாவின் வங்கித் தலைவராகவும் தொழில்துறை அமைச்சராகவும் இருந்த எர்னஸ்டோ சேகுவேரா, காஸ்ட்ரோ உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து ஆலோசித்தனர். இந்த நேரத்தில் மற்ற நாடுகள் எதிர்த்து நின்றால் என்ன, உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் இருக்கிறோம் என்று கூறி கியூபாவிற்கு உதவிக்கரம் நீட்டியது உலகின் மாபெரும் கம்யூனிச நாடான சோவியத் ரஷ்யா. கியூபாவிலிருந்து அதிக அளவிலான சர்க்கரையை சோவியத் ரஷ்யா இறக்குமதி செய்து கொண்டது. கியூபாவிற்கு கடனுதவி வழங்கியும் கை கொடுத்தது. இந்நிலையில்தான் ஐநா சபையின் 25th விழா அமெரிக்காவில் நடைபெற்றது. அமெரிக்கா சார்பில் ஐசனோவர், இந்தியா சார்பில் ஜவஹர்லால் நேரு ஆகியோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் கியூபாவின் சார்பாக கலந்து கொண்டார் பிடல் காஸ்ட்ரோ. உலக தலைவர்களின் வரிசையில் காஸ்ட்ரோவும் ஐநா மன்றத்தில் உரையாற்றினார். வரலாற்று சிறப்புமிக்க உரைகளில் ஒன்றாக அவரின் பேச்சு அமைந்தது. பொருளாதார பாதிப்பு இருந்த நிலையிலும் கூட மாணவர்களுக்கு இலவச கல்வியையும் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவத்தையும் வழங்கியது காஸ்ட்ரோ தலைமையிலான அரசு. தனக்கு அருகே கம்யூனிஸ்டுகளால் ஆளப்படும் நாடு இருப்பதை அமெரிக்காவால் சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கியூபாவை ஏதாவது செய்யலாம் என்றால் கியூபாவின் பின்னால் மிகப்பெரிய அரணாக சோவியத் ரஷ்யா இருந்தது. அதனால் நேரடியாக இல்லாமல் திரைமறைவில் இருந்தபடி கியூபாவை அடிக்கடி சீண்டிக்கொண்டே இருந்தது அமெரிக்கா. இந்த சூழலில் கியூபாவில் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் என்கிற ஏவுகணைகளை சோதனை செய்யும் தளங்களை நிறுவி பரிசோதனையில் ஈடுபட்டது ரஷ்யா. இதனை மோப்பம் பிடித்த அமெரிக்கா கியூபா மீது போர் தொடுப்பதாக அறிவித்தது. உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்ட ரஷ்ய அதிபர் குருசேவ் தங்கள் ஏவுகணைகளை கியூபாவிலிருந்து விலக்கிக் கொள்வதாக அறிவித்ததை அடுத்து பெரும் போர் தவிர்க்கப்பட்டது. இதனிடையே சேகுவேராவிற்கு கியூபாவில் இருந்து கொண்டு தாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற கேள்வி எழத் தொடங்கியது. கியூபாவில் உழைக்கும் மக்களுக்கான ஆட்சி அமைந்துவிட்டது, ஆனால் பிற நாடுகளிலும் இதே போன்ற ஆட்சி அமைய வேண்டும், அதற்காக போராடுவதுதானே தனது லட்சியம் என தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். விளைவு, கியூபாவை விட்டு வெளியேறுவதாக காஸ்ட்ரோவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பிவிட்டு தனக்கான புரட்சி பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார் சே.
முதலில் காங்கோவில் புரட்சியை முன்னெடுக்க முயன்ற அவர் அது முடியாமல் போகவே பொலிவியாவின் பக்கம் தன் பார்வையை திருப்பினார். ஆனால் எங்கெல்லாம் தொழிலாளர்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அதுவெல்லாம் எனது நாடு என்று முழங்கிய எர்னெஸ்டோ சேகுவேரா 1967 அக்டோபர் 9 சிஐஏ மற்றும் பொலிவிய இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு சுட்டு கொலை செய்யப்பட்டார். சேவின் இறப்பு செய்தி காஸ்ட்ரோவையும் கியூப மக்களையும் அதிர்ச்சியில் உரையச் செய்தது. கியூப விடுதலை போரில் சேகுவேராவின் பங்கு அளவிட முடியாத ஒன்று. தனது உற்ற தோழரின் மரண செய்தியால் சோர்வுற்றிருந்த காஸ்ட்ரோ அதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு தான் ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்ய தொடங்கினார். அங்கோலா விடுதலை பெறவும் நிகரகுவாவில் நடைபெற்று வந்த சர்வாதிகார ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரவும் பிடல் காஸ்ட்ரோ உதவினார். பொருளாதார தடைகளுக்கு இடையேயும் சிறப்பான ஆட்சியை வழங்கிக் கொண்டிருந்த கியூபா அரசுக்கு 1990களின் தொடக்கத்தில் சோவியத் யூனியனின் வீழ்ச்சி பெரும் அடியாக அமைந்தது. சொல்லப்போனால் அது மரண அடி கூட. இன்றும் கூட அதன் தாக்கத்தை கியூபாவில் காணலாம். ஆனால் காஸ்ட்ரோ துவண்டு போகவில்லை. நாட்டு மக்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்தி வந்தார். இலவச கல்வி மருத்துவம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்தது. பல நாடுகள் கியூபாவிற்கு தங்களாலான சிறு சிறு உதவிகளை செய்தன. இந்தியாவும் தனது பங்கிற்கு 10,000 டன் கோதுமையை வழங்கியது. இந்த உதவி குறித்து பேசிய காஸ்ட்ரோ, நீங்கள் அனுப்பிய கோதுமை எங்கள் போராட்ட உணர்வை அதிகப்படுத்தி இருக்கிறது. நீங்கள் அனுப்பிய கோதுமை போராட்டத்தில் நாங்கள் தனியாக இல்லை என்பதை உணர்த்துகிறது. இந்த கோதுமையை கொண்டு கியூப மக்கள் அனைவருக்கும் ஒரு வாரத்திற்கு தேவையான ரொட்டியை வழங்குவேன் என்று காஸ்ட்ரோ தெரிவித்தார். வளர்ச்சி என்ற ஒன்றை நோக்கி தனது நாட்டை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார் காஸ்ட்ரோ. அவரது ஆட்சியில் கியூபாவில் உலக அளவில் தரமான மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டது. பிரசவத்தின் போதான தாய்சே இறப்பு வீதம் குறைக்கப்பட்டது. திசு வளர்ப்பு மூலம் புதிய விதைகள் உருவாக்கப்பட்டன. தரமான இலவசமான கல்வி கியூப குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது. விவசாயம் மற்றும் தொழில்துறையில் புதுமையான யுக்திகள் புகுத்தப்பட்டு அதிக விளைச்சல் மற்றும் அதிக உற்பத்தி பெறும் நிலை எட்டப்பட்டது. இத்தகைய பல சாதனைகளை காஸ்ட்ரோ அரசு படைத்துள்ளதா என எண்ணும் நேரத்திற்குள் அனைவருக்கும் சொந்த வீடு, சொத்து வரி ரத்து, 12 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்கிற நிலை, தனியார் மருத்துவமனைகள் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் அனைவருக்கும் அரசு மருத்துவமனையில் இலவச சிகிச்சை, ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கு ஊதியம் என அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி கியூபாவை நகர்த்தி சென்று கொண்டிருந்தார் காஸ்ட்ரோ. மறுபக்கம் காஸ்ட்ரோ ஒரு சர்வாதிகாரி. கியூபாவில் உரிய விசாரணை நடத்தப்படாமல் சிறிய தவறுக்காக எல்லாம் பலர் கொல்லப்படுகின்றனர். கியூப மக்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்தவே படாத பாடுபடுகிறார்கள். கியூபாவை விட்டு வெளியேறவே அந்நாட்டு மக்கள் விரும்புகின்றனர் என பல குற்றச்சாட்டுகளை, பல விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருந்தது அமெரிக்கா. இப்போதும் கூட அமெரிக்கா அதனையேதான் செய்து கொண்டிருக்கிறது. கியூபா மீதான பொருளாதார தடை இன்றும் நீடித்து வருகிறது. 55 ஆண்டுகளுக்கு மேலாக வல்லாதிக்க நாடுகளை பகைத்துக் கொண்டு கியூபாவை ஆட்சி செய்து வந்த காஸ்ட்ரோ கடந்த 2016 நவம்பர் 25 காலமானார். அவர் விட்டு சென்ற பணிகளை அவரது தம்பி ரால் காஸ்ட்ரோ தொடர்ந்து வருகிறார். கம்யூனிசம் என்பது காலாவதியான சித்தாந்தம். அதேபோல காஸ்ட்ரோவின் ஆட்சியும் தோல்வியடைந்த ஒன்றுதான் என தொடர் விமர்சனங்களும் தற்போது சிலரால் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் அத்தகைய விமர்சனங்களுக்கெல்லாம் காஸ்ட்ரோ முன்பே பதிலளித்துள்ளார். புரட்சி ஒருபோதும் தோற்காது. நமது தவறுகள் மூலம், நமது குறைபாடுகள் மூலம் வேண்டுமானால் அதனை தோற்கடிக்கலாம். மேலும் நாங்கள் ஒன்றும் தவறே செய்யாதவர்கள் இல்லை. இது எங்களுடைய ஒரு பரிசோதனை. அந்த பரிசோதனையை யார் வேண்டுமானாலும் பிரதி எடுத்துக் கொள்ளலாம் என்றார் காஸ்ட்ரோ. காஸ்ட்ரோவின் ஆட்சி மீது பொதுமக்கள் சிலர் ஒருவேளை அதிருப்தி கொண்டிருக்கலாம். ஆனால் காஸ்ட்ரோவின் மீது கியூபர்கள் யாரும் அதிருப்தி கொண்டிருக்கவில்லை என்கின்றனர் பிடலின் ஆதரவாளர்கள். காஸ்ட்ரோ கடைசி வரை தங்களின் மேன்மைக்காகத்தான் பாடுபட்டார் என்பதை கியூப மக்கள் ஒவ்வொருவரும் நன்கு உணர்ந்துள்ளனர் என்றும் அவர்கள் விளக்கமளிக்கின்றனர். கம்யூனிசம் என்ற சொல், கம்யூனிசம் என்ற சித்தாந்தம் இருக்கும் வரை எப்படி கார்ல் மார்க்ஸ், லெனின், ஸ்டாலின், மாசேதும், சேகுவேரா போன்றவர்களின் பெயரும் நிலைத்து நிற்குமோ அதேபோல் கியூப புரட்சியாளன் காஸ்ட்ரோவின் பெயரும் வரலாற்றில் நிலைத்து நிற்கும் என்பதே நிதர்சனம். 1967 அக்டோபர் 18 சேகுவேராவின் இறப்புக்கு அஞ்சலி செலுத்தும் கூட்டத்தில் தம் முன் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் முன்னிலையில் பேசிய காஸ்ட்ரோ, சே, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றார். சேகுவேரா மட்டுமல்ல, ஒவ்வொரு கியூப குடிமகனின் மனத்திலும், உழைக்கும் மக்கள் ஒவ்வொருவரின் எண்ணத்திலும் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் காஸ்ட்ரோ. We'll be right back.